கழுவுதா? ஆ அது என்ன நான் பொட்டி தேக்க போறேன். போறப்பத்துல பொட்டில இருந்து எத்து கறி வச்சின்னு பீடி பத்தாச்சுங்கற. தேக்க வேண்டிய துணி எல்லாம் தேச்சாச்சு. அப்பால என்ன? என்ன திருத்தவே முடியாதியா? என்ன திருத்த திருக்கட்டும். முதல்ல அத திருத்து. என்ன பண்ணுகறாங்க? வர. யோ இன்னையா இது? ஏ கரெக்ட்டா சொல்லிட்டா? இந்த வர. இந்த ஐயாவ பத்தி என்ன நினைச்ச நீ? யோ இது என்னதியா? ஏய் அத்தையே சொல்லிட்டு கூடாது. இது என்னதுன்னு சொல்லு. இரு ஏதோ ஒரு வார்த்தை தெரிஞ்சது சொல்லிட்டா அதுக்காக அல்லாஹ் தேடி கண்ட சொல்ல முடியுமா? அந்த படிப்பறிவுல இருந்தாச்சமா? அதையா அதான் சொல்றேன். நம்ம தான் படிப்பறிவு இல்லாம இப்படி ரோட்ல உட்கார்ந்து போறப்ப நடத்துறோம். நம்ம புள்ளையாவது படிக்க வச்சது நாளை நல்லபடியா கௌரவமா இருக்கும். அதுக்கு இன்னமே அவசரம். இன்னும் ரெண்டு வாசி கூட முடியல. மூணு நாலு வருஷம் போகட்டுமே. யோ தெரியும் எனக்கு. நீ ஏன் இந்த மாதிரி டபாய்க்கற? நல்லா தெரியும் எனக்கு. என்ன தெரியும்? என்ன தெரியும் உனக்கு? செலவுக்கு பயந்தானே வாணான்ற. அதெல்லாம் முடியாது. இந்த வருஷமே ஆரம்பிச்சாதான் அடுத்த வருஷமாவது புள்ளைய சேர்க்க முடியும். இத பாரு. ஒரு தபா சொன்னா உனக்கு புரியாது. தே மாதிரி சண்டை போட்டு இருந்தா இத பாரு. இஸ்திரி போட்டு சூடாதாகுது. மூஞ்சில ஒரே தேயா தேய்ச்சிடுவா. தேய்ச்சிடுவா நீ? தேய்ச்சிடுவா. தேய்ச்சிடுவா நீ? தேய்ச்சிடுவா. தேய்ச்சிடுவா நீ? தேய்ச்சிடுவா. தேய்ச்சிடுவா நீ? தேய்ச்சிடுவா. என்ன வாக்கும் இது? ரோட்ல இருந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கல். இன்ன என்ன ஆயிரா? இவ பண்ற ரவுஸ்க்கு சண்டை போடாம என்ன செய்யறது? ஆயிரா நீ முதல்ல குந்து. நீயே ஒரு நியாயம். இது என்ன வாக்கும் குந்து? இருன்னு அர்த்தம். சரி இருக்கேன். இரே இரே முதல்ல நீயே ஒரு நியாயத்தை சொல்லு. அதான் கரெக்ட். ஐயரே நியாயத்தை சொல்லட்டும். ஐயர் நீ குந்து. நீ வா. ஐயர் குந்து ஐயரே. ஓ சரி சரி. ஐயரே நான் அவ கையில இப்போ வாணா இன்னும் 3-4 லட்சம் போகட்டும்னு சொல்றேன். ஆனா இவோ இப்பவே வேணும்ன்றா. நீ 3 வருஷத்துக்கு அப்புறம் போறும்ன்றாய். இவள் உடனேங்கற. அதானே? மனசுல ஆயாச்சு. அது வந்து ஒண்ண வெச்சு சமாளிக்கிறதே கஷ்டம். என்ன ஊட ஆயிரே? அது இல்ல நான் சொல்ல வர. அதெல்லாம் வாணா ஆயிரே. இப்போ இப்படியே தள்ளி போடுறே போனா எப்படி? அதது காலா காலத்துல நடக்க வேண்டியது நடந்ததா நல்லா இருக்கும். அது பின்ன மத்த விஷயங்கள்னா பரவாயில்லை. இதுல மத்தியஸ்தம் பண்றதுனா கொஞ்சம் தர்ம சங்கடமான விஷயம் இல்லையா? இன்னத்துக்கு ஐயரே இன்னத்துக்கு நீ பயப்படுற? இதோ பொண்ணு பிறந்து 2 வருஷம் முடிஞ்சு போச்சு. அடுத்தது அந்த புள்ளைக்கு என்ன வழி பண்ண போறேன்னு கேட்டா ஓரேடியா ரேங்கிட. அது என்னவாக்கும் ரேங்கிக்கிறது? அதே. சரி வேண்டாம் சாரமில்லை. நான் முடியாது நான் சொல்றேன். ஒரு 3 வருஷம் தள்ளி போட்டேன்னு சொல்றேன். அத்த புரிஞ்சுக்க மாட்டேன்றால இன்னா 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 பொம்பளை இவோ. பொம்பளை தாயா? அதையா பயமாகுது? இதோ ஐயரே இதெல்லாம் வாணா. நான் சொன்னது எனக்கு இப்பவே நடக்கணும். இல்ல ஏன் குழந்தை தூக்கி நான் தனியா போயிட்டே இருப்பேன். இதுக்கெல்லாம் கோச்சிட்டு போனா தாராளமா போகட்டும். தாய்மா இங்க வா. இங்க வந்துக்கோ. என்ன ஐயரே நீ இப்படி உடனே ரேங்கினா என்ன வாக்கு அர்த்தம்? கரெக்ட் தானே? அது பின்ன நீ அவனை விட்டு போனா உங்களோட அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் ஆகும்? இந்த ஐயரே சால்வ் கீழ்வு இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சொன்னது எனக்கு இப்பயே நடக்கணும். இல்ல நான் போய்கினே இருப்பேன். அந்த குழந்தைக்கு இன்னும் 2 வயசு கூட ஆகல. அதுக்குள்ளார ஸ்கூல்ல சேர்க்கணும்னு சொல்றாளே நியாயமா? நீயே சொல்லு ஐயரே. குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கணும் இதுதான் பிரச்சனையா? அத்தத்தானே இம்மா நேரம் கூவி நிறந்தோம். உனக்கு பிரியலையா? இல்லை நான் கொஞ்சம் ட்ராக் மாறி போயிட்டேன். சரவில்லை விட்டுருப்போ விட்டுருப்போ. அது எப்படி ஐயரை விட முடியும்? இப்ப என் பொண்ணு படிப்புக்கு என்ன முடிவு சொல்ற? குழந்தைய உடனே ஸ்கூல்ல சேர்க்கணும்னு நீ சொல்றாய். குழந்தை வளர்ந்த அப்புறம் சேர்த்தா போறும்னு நீ சொல்றாய். கரெக்டா? அதுக்கு பின்ன ஒரு வழிதான் இருந்து. என்ன வழி ஐயரே? அது இப்ப வழியில கேட்டா எப்படி சொல்றது? நாளைக்கு அதுக்கு வாங்கோ எல்லாம் டீடைலா சொல்றேன். கவுத்திட்டே ஆயிரே. ஒரு வேறப்பா என்ன ஒரு கன்ஃபியூஷன். கவுந்திட்டே ஆயிரே. வீணா வீணா. ஆரம்பமே சரியில்லை. ஏ குக்கரே குக்கர். ஐயோ ரொம்ப பசிக்குதா சார்? ஒரு 5 நிமிஷம் இருங்க சமையல் ரெடி ஆயிடும். இன்னைக்கு என்னோட டர்ன். ஆமா வீட்ல வேற பிரச்சனையா? ஏய் அதெல்லாம் ஒண்ணு இல்லை. உங்க அத்து குக்கர் ஹேண்டில் உடைஞ்சு போச்சுன்னு நேத்துக்கு வீணா சொன்னால் அத ஒட்ட வைக்க ஆக்கும் வந்திருக்கேன். அது உடைச்சிட்டேன்னு சொல்றது சங்கோஜப்பட்டிருப்பேன். எங்களுக்குள்ள அப்பப்ப சின்ன சின்ன தகராறு வரும்ல. அதான் தெரியுமே நடக்குமே. ஏய் இல்ல சொல்லு. அப்போ என் மேல கோவத்துல டொங்குன்னு போட்டு உடைச்சிருப்பா. உடைச்சது நான் இல்ல. உன் புள்ள ஆனந்த் வேணும்னே கீழே போட்டுட்டா.
मूडी मुटी वलिक அதுவின் நான் தான் பேண்டேஜ் பேண்டேஜ்னு இருப்பேன் உனக்கு என்ன தலையில கட்டு தலவலி தலவலி மாதிரி அதான் தெரியுமே மீனா ஒரு நிமிஷம் உள்ள வரியா வா வரேன் வரேன் जोली ஏச்சே எடுத்துக்கோ ஐயே இது எங்க புச்ச இது இந்த அடிபாகம் இருக்குல்லையா அத பிடிச்சு நான் அத கேட்டேன் எங்க இருந்து வாங்கி வந்த அது எங்க ஊர் கேரளால இருந்து வாங்கி வந்தேன் ஓ மந்திரிச்சு தயார் பண்ணிக்கறாங்க போல இருக்குது அத மாயமா ஒட்டிக்குது நான் வட்டா ரொம்ப தேங்க்ஸ் இந்தாங்க இதா உடைஞ்சிருக்கு ஏய் என்னது பாட்டு பாட்டா வருது அது கூட நம்ம அதெல்லாம் ஒட்டிடுறேன் ஐயோ இத ஒட்டாதீங்க இது குண்டு இப்படி போட்டு போட்டு எடுக்கிறது ஏய் என்னாச்சு தொடாதே வெறளோட ஒட்டிக்கும் இது நல்லா ஒட்டிருக்கானு செக் பண்ணிக்கோ அட நல்லா ஒட்டி இருக்கே இல்ல ஆச்சரியப்படுறது குண இல்லை நான் ஸ்டிக் தவாவே ஒட்டிருக்கேனே இதால அடுத்தவங்க வாய் ஒட்டலாமா ஓ ஒட்டலாமே மீனா பேசுறவங்க வாய் ஒட்டலாம் இல்ல என்ன உங்களுக்குள்ள மீனா ஒரு நிமிஷம் வரே என்ன ஒரு ஒட்டுமை மொத்தமா பூச்சைற எல்லாம் பூச்சு பூச்சு என்ன சொல்றே நீ நான் என்ன சொல்றது நீ முதல்ல என்ன சொன்ன इस्त्री पट्टिया मदले मुड़ी पहुँच जाने अदा मत्तमा मुस्ती आई रे बड़ंगले याने तो बड़ंगा मैं पूछी अत तरे या ये तो क्या तरे या सोल रहा तरे को मुड़ी दा मुड़ी ले ले अदा आई रे इस्त्री पट्टी मुड़ी वाले से तो वोटी दिए नाना पिना नाना नी इंगे पश्चे दा बच्चो கவலைப்படாதே இது பிரிக்கிறதுக்கு ஒரு தைலம் ரெடி பண்றா கேரளால அது வந்தவுடனே நமக்கு பிரிச்சுடலாம் அதுக்குள்ள என் தாயம்மா என்ன பீஸ் பீஸா பிரிச்சிடுவோ நல்லா இரு இரு தைலம் வந்தானே சொல்லி அனுப்பு துருவரப்பா உள்ளங்கை ரேகையன் போல் ஓடுவதுண்டா அடிதேனே சொல்வேனே அசல் சப்பாத்திக்கு குருமா குருமா கடா लक्ष्मी नाप அண்ணா உங்க ஃபேமிலிய பார்த்தா மட்டும் நார்மலா இருக்கலாம்னு கேக்க தோணுதே ஏன் இந்த பரிதாபம்
அது உங்களுக்கு பரிதாபமா இருக்கலாம் ஆனா எங்களுக்கு சாதகம். ஏ லட்சுமி நீ என்ன வாக்கும் சொல்றாய்? அப்போ உன் ஃபாதருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையோ? அவர் நார்மலோ? அவர் நார்மலா தான் இருக்காரு. ஆனா நீங்க தான் கொஞ்சம் அப்நார்மல் ஆகணும். அப்நார்மலோ? ம், நாளைக்கு நீங்க என் வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் வாசனையோட வரணும். பர்ஃப்யூம்ஸ் ஏட்டே லட்சுமி, நிறைய சென்ட் அடிச்சுட்டு போன போல இருக்கு. நான் உங்களை அடிப்பேன். ஏய் என்ன என்ன, நான் சொன்னது சென்ட் வாசனை இல்ல, போன ஜென்மத்த வாசனை. ஓ, ம், எங்க அப்பாவை பார்க்க ஜோசியர் வந்திருந்தாரு. ஓ, அவர் என்ன சொன்னாருன்னா, எனக்கு வரப்போற மாப்பிள போன ஜென்மத்த ஒரு பெரிய ராஜகுமாரனா இருந்திருக்காராம். கல்யாணம் ஒரு ஓ போடு. அவருக்கு அடையாளமே உள்ளங்கை ரேகை இது வரைக்கும் போமா. எடா எடா இப்படி நோக்கு லக்ஷ்மி, இங்க பாரு. கல்யாணம் கல்யாணம் அப்படியே யூரோக்கா யூரோக்கான்னு கத்திக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு ஓடிடு. என்ன என்ன, உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கா? ஆ, பெரிய பிரில்லியண்டோ நீ. ஆ, இங்கே வா லக்ஷ்மி. அப்போ பூர்வ ஜென்மத்து ஞாபகம் எனக்கு வரணும்னா நான் அடிபட்டு அம்னீஷியாவுக்கு போகணும், கரெக்டா? டே போட்டு கூப்பிடுவா. ஏ என்ன அம்னீஷியானா, லாஸ் ஆஃப் மெமரி, இருக்கிற ஞாபகம் மறந்து போறது. நான் சொல்றது மெமரிஸ் ஆஃப் ப்ரீவியஸ் பர்த், போன ஜென்மத்து ஞாபகம், புரிஞ்சுதா லக்ஷ்மி? எனக்கு இப்போவே அரண்மனை மாடங்கள் எல்லாம் லேசாக தெரியாது. அங்கே ஹோர்சஸ் எல்லாம் அப்படியே துள்ளி துள்ளி போகிறது. அழகான அரண்மனை பணிப்பெண்கள் எல்லாம் அங்கே வந்து நான் ஒன்றா சைட்டை சத்தம் இல்லாமல் ஸ்மோக் போட்டோமா? ஹிஸ்டாரிக்கல் ஹிஸ்டோரிக்கல் கல்யாணம் பாருங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ ஏது பண்ணுறீங்களோ எனக்கு தெரியாது. நாளைக்கு ஒழுங்கா ப்ரிப்பேர் ஆகி என் வீட்டுக்கு வந்து சேர்றீங்க, இல்லனா உங்களுக்கு பேர்ல மட்டும்தான் கல்யாணம். கவலைப்படாத, நான் இருக்கேன். எடா ஒண்ணு, நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? என்னடா பேசுற, வாடகை வேணா நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும், அதையே நீ ஒழுங்கா தரது கிடையாது. வாழ்க்கையை நாம எப்படி ஷேர் பண்ணிக்க முடியும்? ஏய், நாளை காலை நான் உனக்கு உதவி பண்றேன்னு சொல்ல வந்தடா. அதுவோ? அதுதான் நாராயணா எனக்கு பயமே. லக்ஷ்மி நீ கவலைப்பட வேண்டாம் கேட்டையா, நாளைக்கு காலையில உன் வீட்டுக்கு நான் வரும்போது அங்க இந்த கல்யாணம் இருக்க மாட்டேன். பயப்படாதே, சோழ நாட்டு ராஜகுமாரனா வித் காஸ்டியூமோட வருவோம். இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல. வீட்டு ஓனருக்கு குடியிருக்கிற எப்படியா நோட்டீஸ் அனுப்ப முடியும்? என்ன கேஸ் இது? என்ன லட்சணம் பாத்தீரா? வீட்டுல குடியிருக்கிறவன் ஓனருக்கு நோட்டீஸ் அனுப்ப சொல்றான், உமக்கு வந்து வாக்கிறது பாருங்க, கேஸ் எல்லாம் களி முத்து விடுத்துனா. ராஜாஜி ராஜா, ராஜா மார்த்தாண்ட, ராஜ குலோத்துங்க, ராஜேஷ்குமார், இது ராஜேந்திரகுமார், சோழ மன்னன், பராக் பராக் பராக். யார் நீங்க? இது கூட தெரியலையா, திருவிழா ஆரம்பம் ஆயிடுத்து, பிச்சைக்கார பசங்க வேஷம் போட்டுட்டு காசு வாங்க வந்திருக்கான். நிறுத்துங்கள், போன ஜென்மத்து வாசனையோடு வந்திருக்கிறோம். ஓஹோஹோ, நீங்க அந்த பார்ட்டியா? இந்த பார்ட்டி வே, அந்த பார்ட்டி. வாங்க வாங்க உக்காருங்க வாங்க. மன்னா உள்ளே செல்லலாமா? மாமன்னர் பராக் பராக் பராக். அமர்கள் மன்னா. நகரியா? வணக்கம். வணக்கம். அப்புறம் சொல்லுங்க கல்யாணம். அவர் இப்போது கல்யாணம் இல்லை, ராஜராஜ சோழன் சிபி சக்கரவர்த்தி போன்ற பரம்பரையில் வந்த பொன்னியின் செல்வனுக்கு நிகரான மாபெரும் சோழ சக்கரவர்த்தி. என்னது சக்கரவர்த்தியா? அவனை பார்த்தா திருவனம்பரத்தூர் சோழ பிரம்மகத்தி மாதிரி இருக்கு. தவறாக நினைக்க வேண்டாம், அவர் போன ஜென்மத்தில் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி விட்டார். அப்படின்னா மேல வெந்நீர் விட்டா ஞாபகம் வந்துருமா? தேவையில்லை, சிக்னல் கொடுத்தால் பழைய நிலைக்கு வந்து விடுவார். என்னையா இதுலயும் டிராபிக் பிரச்சனையா? சிக்னல் கொடுக்கணுங்கிறான். இது அந்த சிக்னல் இல்லை, பழைய ஞாபகங்களை கிளறும் சிக்னல், கிண்டும் சிக்னல். பக்கத்தில் நீதான் இருக்க, கிண்டு கிளறு. சரி, ராஜாதி ராஜ, ராஜா மார்த்தாண்ட, ராஜா குலோத்துங்க, சோழ சக்கரவர்த்தி பராக் பராக் பராக்.
மோட்டார் ஸ்டார்ட் ஆகி விட்டு மோட்டார் எடா மக்களே சபை கூடி விட்டதா ஓ கூடி விட்டது அரசே அது பின்ன கேளிக்கைகள் அரம்பமாட்டும் அது ஒரு அழகிய நிலா காலம் அரண்மனை எங்கும் விழா கோலம் ஒன்னு அடிபட்டு விழுந்திருக்க நான் சிபி நான் உன்னை காப்பாத்துவேன் நீ கொலைப்படாதே ஐயோ அங்க பா ஒரு மருந்து ஒண்ணு புறாவை நோக்கி வருது என்ன புறா வேணுமா தரமாட்டேன் புறாவுக்கு என்னையா இறைச்சி தானே வேணும் நான் சிபி புறாவை தரமாட்டேன் இறைச்சி தருவேன் இந்தா லெக் பீஸ் எடுத்துக்கோ சிபி சக்கரவர்த்தி வாழ்க ஏண்டா முடிஞ்சுதா உங்க டிராமா டிராமாவா எந்த சிபி சக்கரவர்த்தியா பாலக்காட்டு தமிழ்ல பேசினா அவனாவது தேவலை இந்த பக்கத்துல இருக்கிற கைத்தடி அவனை பார்க்கும்போது எனக்கு 302 ல இருந்து 420 வரைக்கும் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னா என்ன இதெல்லாம் செக்ஷன் எனக்கு தெரியாதா இங்க நான் வைக்கல நீ வைக்கல நீங்கதான் இங்க நான் பேசுங்க பேசுங்க ஐயோ ஏயா புடுங்கற எங்கயாது இது இருக்கு ம் எடு இந்தா ம் இங்க அரசனுக்கும் சரி அவன் கைத்தடிக்கும் சரி ஒன்னுல இருந்து அஞ்சு வரைக்கும் எண்ணுவேன் அதுக்குள்ள இந்த இடத்த விட்டு போயிடணும் போகல புடியா சுடியா கேசாச்சனா நான் பாத்துக்கிறேன் ஓகே கர்ச்சி போச்சு புடியா கைரேக தெரியக்கூடாது உனக்கு எல்லாம் சொல்லி தரணும் சார் எங்களுக்கு அஞ்சு வரைக்கும் எண்ணணுமா என்னோட ஒரு ரெண்டு போதாதா எங்களுக்கு அஞ்சு வரைக்கும் எதுக்கு சார் என்றீங்க ரெண்டு எண்ணுங்க போதும் ஒன்னு ரெண்டு ha 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 ha